ஹலோ ஒன் இன்னைக்கு நம்ம ஏப்ரல் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்னோட இந்த நியூஸ் அனலிசிஸ் தமிழில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் இது வந்து நியூஸ் ஆர்டிகல்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிரசனர்ஸ் வந்து பாகிஸ்தானில் இருக்கிறாங்கன்னா அவங்களோட ரைட்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ப்ரஸனர்ஸ்னால் ஜெயிலில் இருக்கிறவங்க ஓகேவா இப்போ ரீசெண்டாக ரமேஷ் தாபா சோசா அப்படிங்கிறவரை வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா எதுக்குன்னா இவர் வந்து ஒரு ஃபிஷர்மேன் ஸோ அப்போ வந்து அவர் எல்லையை தாண்டி மீன் பிடிக்கிறாருங்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா பாகிஸ்தானி வாட்டர்ஸில் இல்லீகலாக என்டர் ஆயிருக்கிறாங்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஓகே இப்படி யாராச்சும் இந்தியாவில் உள்ளவங்கள பாகிஸ்தானில் உள்ளவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாலோ இல்லை பாகிஸ்தானில் உள்ளவங்கள இந்தியாவில் உள்ளவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாலோ அப்போ அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் கொடுக்கணும் இல்லையா அதுக்காக என்ன அக்ரிமெண்ட் நம்மளும் பாகிஸ்தானும் சைன் பண்ணியிருப்போனால் அக்ரிமெண்ட் ஆன் கன்சூலர் ஆக்சஸ் ஓகேவா இதோடைய செக்ஷன் ஃபோர் படி என்னன்னா ரெண்டு கவர்மெண்ட்டுமே ஓகேவா விதின் த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே இப்போ என்னையே தான் வந்து பாகிஸ்தானில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா விதின் த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே எனக்கு வந்து அங்கே வந்து இந்தியன் தூதரகம் இருக்கும்ல ஸோ அந்த தூதரகத்தை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து எனக்கு இருக்குது ஓகேவா ஸோ இது ஃபஸ்ட்டு செக்ஷன் ஃபோருக்கு கீழே வரும் ஓகே தென் செக்ஷன் ஃபைவுக்கு கீழே என்ன வரும்னா ரெண்டு கவர்மெண்ட்டுமே ஓகேவா போத் பாகிஸ்தானும் சரி இந்தியாவும் சரி என்ன அக்ரி பண்ணியிருப்பாங்கன்னா இப்போது யாரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களோ ஓகேவா ஸோ அவங்கள வந்து வித்தின் ஒன் மந்த்துக்குள்ளே ரெண்டு நேஷ்னலுமே ஓகே உங்கள் பீப்பிளை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லை எங்கள் பீப்பிளை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க நல்லா ரிலீஸ் பண்ணியிருக்குன்ற மாதிரி விதின் ஒன் மந்த்துக்குள்ளே திரும்ப வந்து அந்த நேஷன்கிட்ட ஒப்படைச்சிருக்கணும் ஓகேவா ஸோ அதான் வந்து ரீபேட்ரியேட் ஓகே ஸோ செக்ஷன் ஃபோருக்கு கீழே எனக்கு வந்து என் நம்மளுடைய கன்சுலார் ஆக்சஸ் கிடைக்கிறதுக்கு எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது தென் செகண்ட் ஒன் வந்து செக்ஷன் ஃபைவ்க்கு கீழே இப்போ அரெஸ்டட் பர்சனை ரீபேட்ரியேட் பண்ணுறதுக்கும் வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ இந்த அக்ரிமெண்ட் ஆன் கன்சுலார் ஆக்சஸில் ஒரு எயிட் பாயிண்ட்ஸ் இருக்கும் ஸோ அந்த எயிட்மே வந்து நம்மளுக்கும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து என்ன பேசிக் ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஓகேவா ஆனால் நம்ம எந்த இதை வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணிட்டு போமா அப்படின்னா கிடையாது ஓகேவா இது வந்து கன்சிலர் ஆக்சஸ்க்கான ஃபுல் இது கொடுத்துருக்குறாங்க அதாவது இப்போ ஃபாரின் நேஷனல் இருப்பாங்க இல்லையா அவங்கள வந்து நான் என் வந்து பாக்கி இப்போ நான் ஒரு இந்தியன் ஓகே சார் என்னை வந்து பாகிஸ்தானில் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அங்கே வந்து பாகிஸ்தானில் இந்தியாவோட தூதரகம் இருக்கும் ஓகேவா ஸோ அதை வந்து நான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான எனக்கு ஃபுல் ரைட்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கறது தான் இது ஓகேவா அங்கே இருக்கிற நம்மளுடைய எம்பசி அஃபிஷ அஃபிஷியல்ஸை எனக்கு வந்து நான் அவங்களுக்கு மனு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி எனக்கு வந்து அவங்க ஆக்சஸபுளாக இருக்கணும் ஓகே ஸோ அதுதான் கன்சுலர் ஆக்சஸ் ஆனால் அந்த ரமேஷ் தாபா சோசா கேஸில் என்ன ஆகிருக்குன்னா கன்சுலர் ஆக்சஸ் வந்து அவருக்கு ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க ஓகேவா அவரால் அங்கே இருக்கிற நம்மளோட இந்தியன் அஃபிஷியல்ஸை கான்டாக்ட் பண்ணியிருக்கவே முடியாது ஓகேவா அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அவர் வந்து அங்கே இருக்கிற ஜெயிலில் இறந்திருப்பார் ஓகேவா பட் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பாடி கூட ஓகேவா அவருடைய மாடல் ரிமைண்ட்ஸ் கூட இன்னும் இங்கே இருக்கிற அவங்க சொந்தக்காரங்களுக்கு வரலை ஸோ அவங்க வந்து இறுதி சடங்கு வந்து இன்னும் பண்ணலை ஓகேவா ஸோ இதுதான் இந்த மாதிரி இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் கேஸான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இதுக்கு முன்னாடியும் நிறைய கேஸ் அப்படி நடந்திருக்கு ஓகேவா அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாகா சாகன் கேஸ் கொடுத்துருக்காங்க இங்கேயும் அப்படி தான் இவருக்கு வந்து கன்சலர் அக்சஸ் கிடைக்கல ஓகேவா லாஸ்ட்டில் இவரும் வந்து அங்கே உள்ள ப்ரெசென்ட்ல இறந்தே போயிருப்பாரு ஓகே இவரோட பாடி கிடைக்கிறதுக்கு மோர் தென் சிக்ஸ் மந்த் ஆயிருக்கும் ஓகே அப்புறமா அதே மாதிரி இன்னொரு கேஸ் என்னென்னா லாட்டிஃப் கசிம் சாமாஸ் கேஸ் ஓகே இவர் வந்து இப்போ அங்கே அரெஸ்ட்டில் இருக்கிறாரு பட் இன்ன வரைக்கும் அவருக்கு கன்சலர் ஆக்சஸ் வந்து அந்த கவர்மெண்ட் கொடுக்கல ஓகேவா ஸோ அப்போ இந்த அக்ரிமெண்ட் படி ரொம்ப இந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து ரொம்ப மீறி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஓகேவா இப்போ எப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து கன்சுலர் ஆக்சஸ் கிடைக்குதோ அப்போ வந்து அவங்களோட நேஷ்னாலிட்டியை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஏன்னா இப்போ என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க பாகிஸ்தான்லாம் நான் இந்தியன் அப்படி நான் மட்டும் சொல்லிக்கிட்டால் மட்டும் நான் இந்தியன் ஆக முடியாது ஆக்சுவலாக இருக்காண்டே நம்மள்கிட்ட எவிடன்ஸான ப்ரூஃப் இருக்கணும் அப்போ நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஆமாம் அவங்க இந்தியன் தான் அப்படி சொல்லணும் ஓகேவா ஸோ கன்சுலர் ஆக்சஸ் வந்து ஒருத்தவங்களோட நேஷனாலிட்டியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் பட் கன்சுலர் ஆக்சஸே கிடைக்கல அப்போ ஒருத்தவங்களோட நேஷனாலிட்டியை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது கன்ஃபர்மேஷன் ஆஃப் நேஷனல் ஐடென்டிட்டி இல்லாமல் ஒருத்தவங்களை வந்து அவங்களுடைய கண்ட்ரிக்கு திரும்ப ஆகி அனுப்ப முடியாது இல்லையா ரீபேட்ரியேட் பண்ண முடியாது ஸோ ரீபேட்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கன்சுலர் ஆக்சஸ் அந்த கன்சலர் ஆக்சஸே வந்து கிடைக்கிறது இல்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து இந்த அக்ரிமெண்ட்டோட மேஜரான ட்ராபேக் அப்படின்றாங்க ஸோ அதுக்கு சொல்யூஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ட்ரியுமே ஓகேவா இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி ரெண்டு சைட்லேயே வந்து ஒரு நாலு ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஒரு பெரிய ஒரு கமிஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க கமிட்டி அது வந்து ஜாயின்ட் ஜுடிஷியல் கமிட்டி ஆன் பிரசன் ஓகேவா இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு பிரசன் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்புறம் வந்து ஒருத்தவங்களை ரீபேட்ரியேட் பண்ணுறதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸில் அவங்க கொடுப்பாங்க ரீபேட்ரேட்னா திரும்ப அந்த கண்ட்ரிக்கு அனுப்புகிறது ஒரிஜினல் கண்ட்ரிக்கு அனுப்புறது ஓகேவா ஆனால் இப்போது இந்த ப்ராசஸ் வந்து இருக்கும் ஓகேவா இவங்க வந்து ஆனுவலி ஆனுவலி மீட் பண்ணுவாங்க பட் இப்போ ஒரு ரீசண்ட்டாக செவன் இயர்ஸாக இவங்க வந்து மீட் பண்ணிக்கிறதே இல்லை ஓகேவா ஸோ கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக என்ன டெப்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து டேக்கன் பண்ணணும் அப்படின்னா பாகிஸ்தானும் இந்தியாவும் வந்து நம்மளுடைய இந்த அக்ரிமெண்ட்டை ரிவைவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துக்கணும் அப்படின்றாங்க ஆனால் இதுலையும் என்னென்னா பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய நாலு அந்த ரிட்டையர்ட் ஜட்ஜ் யார் அப்படிங்கிறதுல நாமினேட் பண்ணுறதுக்கு இன்னும் லேட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்ராபேக் ஓகே அதான் அந்த நியூஸ் தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாம் சல்ஃப்ளைஸோடைய நியூ ரெண்டு ஸ்பீஷீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சரியா ஸோ அந்த நியூ ரெண்டு ஸ்பீஷீஸ் எங்கேருந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னா வெஸ்டர்ன் காத்திலேருந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க ஓகேவா இது வந்து திருவான்கூர் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி திருவனந்தபுரம் அண்ட் மும்பை ஓகேவா இங்கேருந்து குரூப் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் வந்து டிஸ்கவரி பண்ணியிருக்காங்க ஸோ அதோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஃபியா தியோ செக்ரன்சிஸ் இன்னொன்று வந்து யூஃபியா சூடோ டிஸ்பர் ஓகேவா இப்படி ரெண்டு ஸ்பீஷஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இதோடைய ஜீனஸ் வந்து யூஃபியா ஓகேவா இந்த யூஃபியாங்கிறது ஜீனஸ் அதுக்கப்புறம் இது வந்து ஸ்பீஷஸ் ஓகேவா அப்புறமா இது வெஸ்டர்ன் கார்ட்ஸோடைய எண்டமிக்கான ஸ்பீஷியஸ்ங்க எண்டமிக்னால் என்னன்னா ஸ்பெஷலி அங்கே தான் இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ வெஸ்டர்ன் கார்ட்ஸோட எண்டமிக் ஸ்பீஷஸ் இந்த ரெண்டு டிராகன் சாரி டான்சல் ஃப்ளைன்றாங்க ஆக்சுவலி டான்சல் ஃப்ளை வந்து என்ன ஆர்டருக்கு கீழே வரணும் ஓடோனேட்டா ஓகே ஓடோனேட்டானா இன்செக்ட்ஸ் அங்கே வந்து இந்த தட்டான் புட்டான் அந்த மாதிரிலாம் வந்து இந்த ஆர்டருக்கு கீழே இருக்கும் ஓகேவா இது என்ன ஆர்டர் சப் ஆர்டர்னா சைகோப்டிக் ஓகேவா அதுக்கப்புறமா இது எங்கே இருக்கும்னா சேலவான ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட்ஸில் இருக்கும் ப்ளஸ் வந்து இது ஒரு கிரேஸ்ஃபுல்லான ஃப்ளையர்ஸ் ஓகேவா அதுக்கோட பாடி வந்து ரொம்ப ஸ்லெண்டராக இருக்கும் இப்படி பார்த்துருப்போம்ல ஸோ ரொம்ப வந்து ஸ்பிலெண்டராக இருக்கும் ரொம்ப மைல்டாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறமேட்டு லாங்காக இருக்கும் ஃபிலிமியாக இருக்கும் தென் வந்து அதுக்கு விங்ஸ் வந்து ரொம்ப நெட்டாக இருக்கும் ஓகேவா நெட் பெயின் இருக்கும் இங்கேருந்து பார்த்தாலே அதுக்குள்ளே இருக்கிற அந்த வெயின்ஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப தெரியும் இல்லையா ஸோ அது தென் கலர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டன்னிங்லி விவிடாக இருக்கும் அப்புறம் வந்து ஸ்மாலராக இருக்கும் ரொம்ப டெலிகேட்டிவாக இருக்கும் அப்புறம் இது வந்து ரொம்ப வீக்கான ஃப்ளைஸ் ஓகேவா ட்ராகன் ஃப்ளைஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து கொஞ்சம் வீக்கான ஃபிளையஸ் தான் அப்புறம் இவங்க வந்து இவங்களோட ஃபுட் என்னன்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து ப்ரிடேட்டரின் ஹேபிட் ஓகே அதாவது இவங்களை விட சின்ன இன்செக்ட் எல்லாம் சாப்பிடுவாங்க ஓகேவா ஸோ இது வந்து இந்த ரெண்டு நியூ ஸ்பீஷியஸ் அப்புறமா இந்த எண்டமிக் ஸ்பீஷஸ்க்கு முன்னாடி இப்போ ரெண்டு இது கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா இதுக்கு முன்னாடி மூணு இது கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ மொத்தமாக நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னா அந்த யூஃபேவியாவில் வந்து ஃபைவ் இருக்குது ஓகே இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது என்னென்னா யூஃபேயா ஃப்ரெசரி ஓகேவா இது வந்து வெஸ்டன் காட்ஸோடைய ஃபாரஸ்டட் ஹில்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க இது தமிழ்நாடோடைய கன்னியாகுமரியிலேருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் உள்ள அந்த வெசன் காட்ஸில் ஃபுல் ஏரியாஸில் இது இருக்குது ஓகேவா இன்னொன்று வந்து யூஃபியா டிஸ்பர் ஓகேவா இந்த இது எங்கே இருக்குதுன்னா பால்காட் கேப் இருக்குது இல்லையா ஸோ அதோடைய நார்த்தில் இருக்குது அப்படின்றாங்க ஓகேவா இது வந்து கர்நாடகாவோடைய கூர்க் ரீஜனில் அப்புறம் வந்து சவுத் கனராவுடைய அதாவது பால்காட் கேப்லேயும் அப்புறமேட்டு நீல்கிரிஸ் இருக்குதுல்ல தமிழ்நாடு ஊட்டி சரியா அங்கேயும் வந்து இந்த இது இருக்குது அப்படின்றாங்க ஓகே அதுக்கப்புறமேட்டு இதோடைய இது பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா இந்த கனராலனா கனரா ஸ்ட்ரெச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அரேபியன் சி சைடில் இருக்கிற ஒரு லேண்ட் அப்படின்றாங்க ஓகேவா இது வந்து கர்நாடகா ஸ்டேட்டோடைய அரேபியன் கிட்டே வரும்ன்றாங்க ஓகே அதுக்கப்புறமா உத்தர் கர்நாடகா உடுப்பி தட்சிணா கர்நாடகா இந்த மாதிரி ஏரியாலையும் இந்த ஸ்பீஷஸோடைய டிஸ்ட்ரிபியூஷன் காணப்படுது அப்படின்றாங்க ஓகே இது போக யூஃபியா கார்டினாலிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இது வந்து பால்காட் கேப் இருக்குது இல்லையா ஸோ அதோடய சவுத் ரீஜனில் இருக்குது அது ஆனமலை ஹில்லு இருக்குன்றாங்க ஓகேவா ஆனமலை ஹில்ஸ் தென் பழனி ஹில்ஸ் தென் அகஸ்தியமலை ஹில்ஸ் இந்த மாதிரி ஹில்ஸில் வந்து இந்த யூஃபியா காடி இருக்குது அப்படின்றாங்க ஓகேவா ஸோ இது வந்து அந்த கேப்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி பால்காட் கேப் தான் பால்காட் கேப் அப்படிங்கிறது என்னென்னா வெஸ்டர்ன் காட்ஸோடைய லோ மவுண்டைன் பாஸ் அப்படின்றாங்க ஓகேவா இந்த வெஸ்டர்ன் காட்ஸோடைய லோ மவுண்டைன் கேப் ஓகே காட்ஸு அப்புறமா இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடுடைய கோயம்புத்தூர்லேருந்து கேரளாவோடைய பால்காட் ரீஜன் வரைக்கும் இருக்கும் ஸோ அதை வந்து பால்காட் கேப் அதே மாதிரி ஆனைமலை ஹில்ஸ் இல்லைனா எலஃபெண்ட் மவுண்டெயின் அப்படிங்கிறது வெஸ்டர்ன் காட்சோடைய சதர்ன் போர்ஷன் ஓகேவா அதுக்கப்புறமா இது வந்து தமிழ்நாடோடைய பார்டரும் கேரளாவுடைய பார்டரும் எண்ணுற இடத்துல தான் வந்து ஆனைமுடி ஹில்ஸ் இருக்குது அப்புறம் பழனி ஹில்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய கேரளா ஸ்டேட்டுடைய சவுதன் ரீஜனும் ப்ளஸ் தமிழ்நாடும் செய்கிற இடத்துல மவுண்டென் இருக்கிற ரேஞ்சு தான் என்ன சொல்கிறாங்கன்னா பழனி ஹில்ஸ் அப்படின்றாங்க ஓகேவா இது வெஸ்டன் காட்டுடைய ஈஸ்ட்வர்டு எக்ஸ்டென்ஷன்ட்றாங்க இதான் வெஸ்டர்ன் காட்னா அதோடய ஈஸ்ட்வர்டு எக்ஸ்டென்ஷன் தான் பழனி அப்படின்றாங்க ஓகேவா ஸோ அது போக மலை ஹில்ஸ் அப்படின்னா இது வெஸ்டர்ன் காட்ஸ் மவுண்டெயின் ரேஞ்ச் இருக்கு இல்லையா அதோடய சவுத் மோஸ்ட் பாயிண்ட் தான் அகஸ்தியமலை ஓகேவா ஸோ அப்போ வெஸ்டர்ன் காட்ஸோடைய சவுத் மோஸ்ட் பாயிண்ட் என்னென்னா அகஸ்தியமலை சரியா ஸோ இங்கேலாம் வந்து இந்த ஸ்பீஷஸ் காணப்படுது தென் இப்போ நியூலி டிஸ்கவர்டு ஸ்பீஷஸ் இருக்கு இல்லையா இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னா ஆக்சுவலி இது வந்து ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் இது வந்து உண்மையிலே இது தனியான ஸ்பீஷஸ் தானா அப்படிங்கிறதுல ரொம்ப டவுட் ஆச்சு ஏன்னா அதோடைய சூப்பர்ஃபிஷியல் சிமிலாரிட்டி ஓகேவா இப்போ மற்ற யூஃபியா ஸ்பீஷியஸ் எடுத்து கம்பேர் பண்ணும்போது இந்த இப்போ கண்டுபிடிச்ச ரெண்டு ஸ்பீஷியஸும் அந்த அந்த மூணு ஸ்பீஷஸ் கூட ஒரே மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் ஒரே மாதிரி சிமிலர் இருந்ததுனால தான் தனியாக ஸ்பீஷஸ் கண்டுபிடிக்க லேட் ஆகியிருக்கும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த யூஃபியா தியோ செகரிஸ் செகாரன்சஸ் இருக்குதுல்ல ஸோ அந்த யூ யூஃபியா தியோ செகரன்ஸஸ் வந்து யூஃபியா கார்டினாலஸ் இருக்குதுல்ல ஸோ அது மாதிரி இருக்கும் சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும் சிமிலரி அப்படின்றாங்க ஓகேவா அதே மாதிரி இந்த யூஃபியா சூடோ டிஸ்பர் இருக்குல்ல இந்த யூஃபியா டிஸ்பரும் யூஃபியா டிஸ்பரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் சிமிலராக அப்ரோச் இருக்குன்றாங்க ஓகேவா ஸோ அதனால தான் வந்து இது உண்மையிலே வேறு ஸ்பீஷியஸ் தானா அப்படின்னு கண்டுபிடிக்க தான் ரொம்ப டைம்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றாங்க ஓகே தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அர்மேனியன் மாஸ்க் கில்லிங்ஸை பி நம்மளுடைய மிஸ்டர் பிடன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் ஜெனோசைட் அப்படின்றாரு ஓகேவா ஜெனோசைட்னா என்னென்னா எப்போ நம்ம வந்து ஒரு இன்டென்ஷனலாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம கொள்ளுறமோ அதுதான் வந்து ஜெனோசைட் ஓகேவா என்ன படுகொலையே அது ஓகேவா ஆக்சுவலி இந்த அர்மேனியன்ஸ்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்தோ யூரோப்பியனுடைய டிசெண்டன்ஸ் அப்படின்றாங்க இந்தோ யூரோப்பியனுடைய ஒரு பிரான்ச் அப்படின்றாங்க ஓகேவா இவங்க வந்து எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மெடிடரேனியன் ரீஜனில் இருக்கிறாங்க ஓகேவா அப்புறம் வந்து பிளாக் சி தென் காக்கஸ் சி இந்த மாதிரி இடத்துல வந்து இருக்கிறாங்க ஓகேவா இந்த அர்மேனியன் தான் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக கிறிஸ்டியானிட்டி அவங்களுடைய அஃபிஷியன் ரிலீஜனாக எடுத்துக்கிட்டவங்க நினைக்கிறாங்க ஓகேவா ஃபிஃப்டீன் சென்ச்சுரியில் ஆனால் என்ன ஆகிருந்தால் இந்த அர்மேனியன் வந்து ஒட்டமான எம்பையருக்கு கீழே அதாவது முஸ்லீம் எம்பையருக்கு கீழே வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க அப்போ வந்து அவங்களுடைய ரூலர்ஸ் வந்து முஸ்லீம்ஸ் பட் பீப்புள் வந்து கிறிஸ்டியன்ஸ் ஓகேவா அப்பவும் இந்த ஒட்டமன் எம்பையர் என்ன கொடுப்பாங்கன்னா ரிலீஜியஸ் ஆட்டோனமி கொடுப்பாங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க ஆனால் வந்து ஒரு அன்இக்குவலான ப்ளஸ் அன்ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து இந்த அர்மீனியன் கம்யூனிட்டியில் இருக்கும் ஓகேவா இந்த ஒட்டமன் எம்பையருக்கு கீழே ஏன்னா ஒட்டமான் எம்பையர் வந்து முஸ்லீம்ஸ் பட் இவங்க வந்து சம் சம்சார்ட் ஆஃப் ஆட்டோனமி இருந்தாலுமே அதில் வந்து சில அன்ஜஸ்ட் அப்புறம் வந்து அன்ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கும் ஓகேவா அப்புறமேட்டு அர்மேனியன் கில்லிங்ஸ் வந்து எப்போ நடந்துருக்கும்னா நைன்டீன் நாட் எயிட்டில் டர்க்கியில் புதுசாக கவர்மெண்ட் வந்து வருவாங்க ஓகேவா ஸோ அப்போ வந்து என்ன நினைப்பாங்கன்னா யாரெலாம் டர்க் இல்லையோ இப்போ கிறிஸ்டின்ஸ் வந்து டர்க் கிடையாதுல்ல அவங்க வந்து நான் டர்க் தானே ஸோ அவங்களெல்லாம் இவங்க வந்து ஒரு பெரிய பகையாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க நம்மளுக்கு ஒரு வேலை ஆபத்தாக மாறிடுவாங்களோ கிறிஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரமிச்சிருவாங்க ஓகேவா ப்ளஸ் நைன்டீன் ஃபோர்டீனில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வரப்போ டர்க்ஸ் வந்து வார்க்கு போவாங்க ஓகேவா ஸோ அப்போ வார்க் போகும்போது என்ன சந்தேகப்படுவாங்கன்னா ஒருவேளை கிறிஸ்டியன் அர்மேனியன்ஸ் இருக்கிறாங்கள அவங்க வந்து கிறிஸ்டியன் கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வரும் ஓகேவா ஸோ அப்போ அர்மேனியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வாலண்டியராக பெட்டாலியன்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ரஷ்யன் ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா ரஷ்யாவில் வந்து அப்போ கிறிஸ்டியனிசம் இருக்கும் ஓகேவா ஸோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அது வந்து டர்க்குக்கு அகேன்ஸ்டான ஒரு முடிவு தானே ஸோ அப்போ டர்க் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா யார்லாம் வந்து வார்சோனில் இருக்கிற அர்மேனியன் ரிமூவ் பண்ணிடுவாங்க ஓகேவா யாரெல்லாம் சோல்ட்ரா இருக்காங்களோ அவங்க அர்மேனியன இருந்தால் ரிமூவ் பண்ணிட்டு ப்ளஸ் எப்போ வந்து கில்லிங் ஆரமிச்சிடுனா ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் நைன்டீன் ஃபிஃப்டினில் அர்மேனியன் பீப்புளை வந்து கொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஓகேவா ஸோ இது வரைக்கும் எவ்வளோ கொண்டுருப்பாங்கன்னா ஃபிஃப்டின் லேக் அர்மேனியனை வந்து கொண்டுருப்பாங்க ஓகேவா ஆனால் அந்த வாரோட முடிவில் என்ன ஆயிருக்கும்னா ரஷ்யா வின் பண்ணிடுவாங்க ஒட்டமான் வந்து டிஃபீட் ஆயிருவாங்க ஓகேவா இதுக்கு இந்த ஒட்டமான் என்ம்பயர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு காரணம் அர்மேனியன் தான் ஏன்னா அர்மேனியன் வந்து மிலிடரி ஃபோர்ஸஸ் வந்து வில்லேஜ் இருந்து ரஷ்யாவுக்கு கொடுத்ததுனால தான் இவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க ரஷ்யா அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணியிருப்பாங்க அதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா கூட கொஞ்சம் அர்மேனியன்ஸ் வந்து ஹீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஓகேவா அப்புறமேட்டு யாரெலாம் வந்து ஈஸ்ட்டு அனச்சோலியாக இருந்துருப்பாங்களோ அதாவது டர்க்கியில் இருந்துருப்பாங்களோ அவங்களெல்லாம் சிரியன் டெசர்ட்டுக்கு வந்து அனுப்பிடுவாங்க ஓகேவா டெசர்ட்டில் வந்து வாழ்றதுக்கு ஏற்ற இடம் இல்லையா ஸோ அவங்களை அங்கே அனுப்பி ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க ஓகேவா இப்போது ரீசென்ட் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர்த் ஓகேவா ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர்த்துங்கிறது ஒன் நாட் சிக்ஸ் அனிவர்சரி ஆஃப் மாஸ் கில்லிங் ஆஃப் அர்மேனியன் ஓகேவா அர்மேனியன்ஸ் வந்து மாஸ்கில் பண்ணி நூற்றி ஆறு வருஷம் ஆயிடுச்சு அப்போ இப்போ அமெரிக்காவோட பிரசிடண்ட் ஜோ பிடன் என்ன பண்ணுவாருனா ரெண்டு தடவை என்ன சொல்லியிருப்பாருனா இது வந்து ஒரு பெரிய ஜெனோசைட் அப்படின்னு ஓகேவா இது வந்து டர்க்கிக்கு ஒரு அறியா அழியாத வடு ஏன்னா டர்க்கி தான் கொலை பண்ணிக்காங்க அது ஜெனோசைட் பண்ணிக்காங்க டூ டைம் வந்து மென்ஷன் பண்ணிடுவார் ஓகே அப்போ வந்து டர்க்கியோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்வார்னால் இது எங்களுக்கு கூட கொஞ்சம் ரொம்ப காயப்படுத்துது அப்படின்றாங்க ஓகேவா இது வந்து எங்களுடைய ட்ரஸ்டையும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் ரொம்ப அண்டர்மைன் பண்ணுற மாதிரி இருக்கு பிளஸ் டர்க்கி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு ஜெனோ சைடே கிடையாது இப்படி ஜெனோ சைடு நாங்கள் பண்ணணும்னு சொல்கிறது இது டர்க்கிக்கு ஒரு பெரிய இன்சல்ட்டிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா யூஎஸ்கும் டர்க்க்கான ரிலேஷன்ஷிப் வந்து ஆல்ரெடி டிக்ளைன் தான் இருக்குது ஸோ இந்த டைமில் வந்து யுஎஸ் அப்படி சொன்னது டர்க்கியை இன்னும் கொஞ்சம் ஹர்ட் பண்ணியிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க யூஎஸ் டக்கியோட ரிலேஷன்ஷிப் டிக்ளைன் ஆகிறதுக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் என்ன ஆகிருக்குன்னா யுஎஸ் கவர்மெண்ட்டை வந்து டர்க்கி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அங்கே வந்து இஸ்லாமிக் பீச்சர் இருப்பார் ஓகேவா ஸோ அப்போ அவங்கள வந்து திரும்ப எங்ககிட்டே கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேவா பட் வாஷிங்டன் வந்து இதுக்கு ஒரு அட்டென்ஷனுமே கொடுத்துருக்க மாட்டார் ஓகேவா அவங்களோட டிமாண்டை வந்து நிறைவேற்றிருக்கவே மாட்டார் அதே மாதிரி டர்க்கி வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா யுஎஸோடய பேச்சை கேட்காம ரஷ்யா கிட்ட இருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மிசைல் டிஃபென்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ வந்து இது யுஎஸ்க்கு ரொம்ப கோவம் வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா நான் அவங்க உங்களுக்கு இருந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட் வந்து தரமாட்டோம் அப்படின்வாங்க ஓகேவா அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் உங்களை நாங்கள் வந்து விளக்கிடுறோம் அப்படின்ட்டு விளக்கிடுவாங்க டர்க்கி ஓகே சார் அதுக்கப்புறமேட்டு டர்கீஸ்க்கு வந்து இம்போசிஷன் வந்து சேங்க்ஷன் பண்ணுவாங்க ஓகேவா அதாவது எக்கனாமிக் சாங்க்ஷன் பண்ணுவாங்கல்ல யுஎஸ் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ இது வந்து ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் அது இன்னும் கொஞ்சம் வந்து இந்த இந்த உறவை வந்து விரிவுபடுத்துதுன்ற மாதிரி சொல்லியிருக்குறாங்க தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளைமேட் ரெசிலியன் குளோபல் எக்கனாமி அப்படிங்கிறதுல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க ஓகேவா அதில் வந்து ரெண்டு இதாக எடுத்துருக்காங்க ஒன்று வந்து மிடில் ஈஸ்ட் க்ரீன் இனிஷியேட்டிவ்னு எடுத்துருக்காங்க இன்னொன்று சவுதி அரேபியா இனிஷேட்டிவ்னு தனியாக எடுத்துருக்காங்க ஏன்னா நம்மளுடைய குளோபல் டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ணுறதுக்காக நம்மளுடைய பேரிஸ் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக ஓகே ஃபஸ்ட்டு மிடில் ஈஸ்ட் க்ரீன் இனிஷியேட்டிவ்னா இது வந்து வேர்ல்டு லெவலில் ஒரு ஃபிஃப்டி பில்லியன் ட்ரீஸ் வந்து நட்டுறதுக்காக ஏற்படுத்திருக்கிற ஒரு எய்ம் ஓகேவா இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன் ட்ரில்லியன் ட்ரீஸை வந்து குளோபல் லெவலில் நட்டுவாங்க மிச்சம் ஃபார்ட்டி ட்ரில்லியன்ஸ் இருக்குது இல்லை ஸோ அது வந்து அவங்களுடைய மிடில் ஈஸ்ட்டில் நட்டு நட்டுவாங்க மிச்சம் இது வந்து மற்ற வேர்ல்டு லெவலில் நட்டுவாங்க அப்படின்றாங்க ஓகேவா அது வந்து வேர்ல்டு குளோபல் டார்கெட்டை எடுக்கும்போது ஃபைவ் பர்சன்டேஜை வந்து இது ரெப்ரசன்ட் பண்ணுதாம்மா ஓகேவா அதாவது ஒன் ட்ரில்லியன் ட்ரீஸ் நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் க்ளோபல் கார்பன் லெவல் வந்து கம்மியாகுன்றாங்க ஓகேவா அதுக்கப்புறமா இது நம்மளுடைய கார்பன் எமிஷன்ஸை ரெடியூஸ் பண்ணுவோம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் ப்ரொடக்ஷனையும் நம்ம வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றாங்க ஓகேவா அதாவது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நாங்கள் ரீஜன் லெவலில் கம்மி பண்ணுவோம் அப்படி நாங்கள் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பண்ணாலே குளோபல் லெவலில் அது டென் பர்சன்டேஜ் குறையும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறமா நிறைய இன்னோவேட்டிவான மெத்தட்ஸ் வந்து ரிசர்ச்சில் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணுவோம் தென் பார்ட்னர்ஷிப்ஸ் வந்து நிறைய க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்றாங்க ஓகேவா அது எப்படி என்னான்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ட்ரீட்டட் வாட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது அப்புறமேட்டு க்ளவுட் ஜீரிங்ஸ் எப்படி பண்ணுறது அப்புறமா இப்போ பர்பஸ் ட்ரைவன் சொல்யூஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும் ஓகேவா ஏன் வந்து இந்த பிரச்சனை அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறமா தேவையான அளவு நேட்டிவ் ட்ரீஸ் வந்து நாங்கள் நட்டுவோம் ப்ளஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றாங்க ஓகேவா அப்புறமா த்ரீ இயர்ஸ்க்குள்ளே எந்தெந்த ட்ரீலாம் வளருமோ ஸோ அந்த ட்ரீஸ்க்கு நாங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறமா எந்தெந்த ட்ரீஸ்லாம் அதுக்கான ஓன் நேச்சுரல் ரிசோர்ஸ் வச்சே வளர்ந்து ஸோ அந்த மாதிரி ட்ரீஸ் கூட நாங்கள் நிறையா நட்டுன்ற மாதிரி இந்த மிடில் ஈஸ்ட் கிரீன் இனிஷியேட்டிவ்க்கு கீழே எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி சவுதி கிரீன் இனிஷேட்டிவ்க்கு கீழே என் பண்ணியிருக்காங்கன்னா வெஜிடேஷன் கவரை ரைஸ் பண்ணுறது ஓகேவா ப்ளஸ் வந்து லேண்ட் டிகிரேடேஷனை வந்து கம்மி பண்ணுறது அப்புறமா மெரெயின் லைஃபை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது அதாவது நம்மளுடைய கடல் வளங்களை வந்து கிஸ் ப்ரிசர்வ் பண்ணுறது அப்புறமா கார்பன் எமிஷனை ரெடியூஸ் பண்ணுறது ஓகேவா அதுக்கப்புறமா இந்த கிங்டம் கிங்டம்குள்ளேயே அதாவது சவுதிக்குள்ளேயே டென் பில்லியன் ட்ரீஸ் வந்து நடப்போகிறாங்களா ஓகேவா இந்த கம்மிங் அப்கமிங் இயர்ஸில் அப்புறம் இப்படி பண்ணுனாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ரொடெக்டட் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க ஓகேவா அப்புறமா தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் லேண்ட் ஏரியாவை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம் இப்படி நாங்கள் பண்ணணும் அப்படின்னா ப்ரொடக்டட் ஏரியா வந்து முப்பது பர்சன்டேஜுக்கு அதிகமாக உருவாகுன்றாங்க அதுக்கப்புறமா குளோபல் டார்கெட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து செவன்டீன் பர்சன்டேஜ் தான் குளோபல் டார்கெட்ஸ் ஸோ அதை வந்து எக்ஸிட் பண்ணி நாங்கள் நிறைய ப்ரொடக்ட் ஏரியா உருவாக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது அவங்களோட கிரீன் கவரை இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் கார்பன் எமிஷனை நாங்கள் ரெடியூஸ் பண்ணுவோம் எதன் மூலமான ரெனியூபிளான எனர்ஜி ப்ரோக்ராம்ஸ் வந்து நாங்கள் அடாப்ட் பண்ணிப்போம் அப்படின்றாங்க ஓகேவா அதுக்கப்புறமா நாங்கள் டுவெண்ட்டி தேர்ட்டியில் ஆக்சுவலி சவுதி அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாமே ஆயில் தான் அங்கேருந்து எடுப்பாங்கல்ல ஆனால் வந்து எங்களுடைய எனர்ஜியை நாங்கள் வந்து இருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்து காமிக்கும் டுவெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளே அப்படின்ற மாதிரி அவங்க எய்ம் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி டுவெண்ட்டி இருக்குது இல்லையா ஸோ ஜி டுவெண்ட்டி கண்ட்ரிக்கு இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் சவுதி வந்து பிரசிடென்சியாக இருக்கிறாங்க ஓகேவா தலைமை தாங்குறாங்க அதுவும் இல்லாமல் இது வந்து ஃபஸ்ட்டு அரப் கண்ட்ரிஸ் ஓகேவா மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற கண்ட்ரிலேயே இவங்க தான் ஃபஸ்ட் டைம் வந்து பிரசிடென்சியாக இருக்கிறாங்க ஜி டுவெண்ட்டி கண்ட்ரியில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா குளோபல் லெவலில் ஒரு குளோபல் கோரல் ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரீஃப்ஸ்க்காக ஓகேவா கோரல் ரீஃப்னா பவலை பார்க்கறதுக்கு அதுக்காக ஒரு புது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்சிலேட்டர் பிளாட்ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சர்க்குலர் கார்பன் எக்கனாமி வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணுவோம் இருக்காங்க ஓகேவா சர்க்குலர் கார்பன் எக்கனாமினால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டடான இன்க்ளூசிவான அப்ரோச் வந்து மெயின்டைன் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ரஹென்சிவான ரிசலியண்ட்டான சஸ்டைனபிளான கிளைமேட் ஃப்ரெண்ட்லி எனர்ஜி சிஸ்டம்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அதை சப்போர்ட் பண்ணி ப்ளஸ் வந்து சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் கிரியேட் பண்ணுறது ஓகே சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட்னா இப்போ நம்மக்கிட்டே இருக்கிற இயற்கை வளத்தில் நம்மளே அழிச்சிட்டோம்னா நம்மளோடய ஃப்யூச்சருக்கு வந்து ஒன்றுமே கிடைக்காது இல்லையா ஸோ நம்ம டெவலப்மெண்ட்டுங்கிற பேரில் நம்ம வந்து இயற்கை வளரத்தில்லாம் அழிக்காமல் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் எதுவும் பாதிக்காத மாதிரி நம்ம வந்து டெவலப்மெண்ட் பண்ணணுன்னா அதுதான் சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் ஓகேவா ஸோ அந்த சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் வந்து எதுக்கு நம்மளுக்கு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதில் ப்ளஸ் இந்த நிறைய டெக்னாலஜி பண்ணுறதுல தென் வந்து ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி நம்மள்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுல அதுக்கப்புறமா நம்மள்கிட்ட வந்து நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஸோ அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு எக்கனாமிக் வைஸ் தென் எல்லா இதுலேயுமே நம்மளுக்கு இந்த சர்க்குலர் கார்பன் எக்கனாமி வந்து யூஸ் ஆகும் ஓகேவா இதோடைய மெயின் பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் ரிமூவ் ஓகேவா ஸோ இந்த நாலு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இந்த நாலு மெத்தட் ஃபாலோ பண்ணாலே நம்ம நிறைய அளவு கார்பன் வந்து கம்மி பண்ணலாம் எமிஷன் அப்படின்றது தான் இவங்களுடைய ஒரு இது ஓகேவா அப்புறமா சவுதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் கார்பன் கேப்சராக வந்து செயல்படுறாங்க ஓகேவா ப்ளஸ் அவங்க வந்து வேர்ல்டு வைடில் யூட்டிலைசேஷன் பிளான்ட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க ஓகேவா ஸோ இவங்களால வந்து சிஓ டூ உடைய எமிஷன் லெவலில் ரொம்ப கம்மி பண்ண முடியும் அப்படின்றாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி சவுதியோடய இனிஷியேட்டிவ் வந்து மற்ற கண்ட்ரிஸ்க்கும் வந்து ரொம்ப பூஸ்ட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் இல்லாமல் எப்படி வந்து சவுதி வந்து அட்வான்ஸு சிஓ டு என்ஹான்ஸ்ட் ஆயில் ரெக்கவரி பிளான்ஸ் வந்து வச்சுருக்குறாங்களோ அதே மாதிரி மற்றவங்களும் வச்சுக்கணுன்றாங்க ஓகேவா ஸோ இந்த இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் லேக் டன்ஸ் ஆஃப் சிஓ டூவை வந்து ஆனுவலி கேப்ச்சர் பண்ணி ஸ்டோர் பண்ணுமா ஓகேவா சவுதியில் இருக்கிற அந்த அட்வான்ஸ்டு என்ஹான்ஸ்ட் ஆயில் ரெக்கவரி ஓகேவா அதாவது சிஓ வந்து வெளியில் போக கூடாமல் அதை கார் கேப்சர் பண்ணி சீல் பண்ணிடும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க நிறையா ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்கன்றாங்க அதே மாதிரி சவுதியோட பார்ட்னர்ஷிப் வித் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதியும் நம்மளும் நிறைய விஷயத்தில் கொலாபரேட்டாக இருக்கிறோம் அதுவும் முக்கியமாக ரெனூபல் எனர்ஜி ப்ராஜெக்ட் ஓகேவா அது அதாவது இன்டர்நேஷனல் சோலார் அலன்ஸ் அதுக்கப்புறம் நம்மளுக்கும் அவங்களுக்கு நடுறதுல நிறைய நம்ம நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணியிருக்கோம் அதாவது கீ செக்டர்ஸில் அதாவது ரினியூபிள் எனர்ஜியில் கூட நம்மளும் அவங்களும் நிறைய அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்கோன்றாங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து கன்க்ளூஷன் இந்த ஆத்தர் என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னா எப்படி வந்து சவுதியோட க்ரீன் இனிஷியேட்டிவ் அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட் க்ரீன் வந்து மற்ற கண்ட்ரீஸ் ம இவங்க வந்து எடுக்கிறாங்களோ ஸோ அதே மாதிரி மற்ற கண்ட்ரிஸும் என்ன பண்ணணும்னா அவங்களும் இந்த மாதிரி டார்கெட்ஸ் வந்து எடுத்துக்கணும் ஸோ எல்லோரும் யூனிஃபார்மாக எப்போ சேர்ந்த சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணுறோமோ ஸோ அப்போ தான் நம்மளுடைய இயர்த்த வந்து நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுறாங்க ஸோ அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்கணும்னு சொல்லி இந்த ஆத்தர் முடிக்கிறாரு நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின் கோவ் நைன்டீன் அப்படின்னு வந்து ஒரு வேக்சின் புதுசாக வந்து தயாரிச்சுக்கிறாங்க ஓகேவா இது வந்து ஒரு நியூ ஆன்டிபாடி பேஸ்டு தெரப்பூட்டிக் ப்ராடக்ட் ஓகே ஸோ ஆல்ரெடி நம்ம நிறையா டைம் ஆன்டிபாடினா என்னென்னு பார்த்துருக்கோம் ஆன்டிஜென்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கலுமே நம்ம உடம்புக்குள்ள வருது நம்மளுடைய பாடி தவிர மற்ற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் வருது ஒரு க் வருதுன்னா அதுவே வந்து ஆன்டிஜென் தான் ஓகேவா ஸோ இப்போ ஆண்டிஜனுக்கு அகெயின்ஸ்ட்டாக நம்ம பாடி என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம்னா ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேவா ஆன்டிபாடி வந்து இப்போ நம்ம வீட்டில் நம்ம இருக்கிற மாதிரி ஆன்டிஜென்ங்கிறது திருடங்க மாதிரி ஓகே யாராவது வந்து நம்ம விடுவோம் மாட்டோம்ல ஸோ நம்ம வந்து சண்டை போகல ஸோ அந்த மாதிரி ஆன்டிஜன் வந்து வந்துச்சுன்னா ஆன்டிபாடி வந்து சண்டை போய் போயிடும் ஓகேவா போயிட்டு இப்போ ஒன் டைம் வந்து பாடி வந்துருச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கிடும் ஓகேவா ஸோ அகைன் திரும்ப இதே ஆன்டிஜன் வரும்போது நம்ம பாடி என்ன செய்யணும்னா அதுக்கு அகெயின்ஸ்ட்டாக ஆன்டிபாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும் ஓகேவா அதனால தான் சின்ன குழந்தைகளுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேக்சின் வாங்கல வேக்சினில் ஆல்ரெடி என்ன இருக்கும்னா ஹீட் கில்டு வைரஸ் தான் இருக்கும் வைரஸோட வீரியத்தை குறைச்சி அந்த கில்ல கொல் கொல்லப்பட்ட வைரஸை தான் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க சரியா அந்த வைரஸ் வந்து நம்ம பாடிக்குள்ளே போய் ஒர்க் ஆகும்போது நம்ம பாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கும் டைம் வந்து குழந்தைக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து அப்புறமேட்டு சரியா ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுறத விட ஒரு தடவை இன்ஃபெக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருந்தா லைஃப் லாங் நம்மளுடைய பாடியில் மெமரி செல் வந்து ஞாபகம் வச்சுக்கோ சரியா ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து வேக்சினேஷன் கொடுக்குறோம் ஓகே ஸோ இந்த நியூ ஆன்டிபாடி பேஸ்டு தெரப்படி பேஸ் இது இதுதான் ஓகேவா அப்புறமா இது யார் கிரியேட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் சிஎஸ்ஐஆர் சென்டர் ஃபார் செல்லுலர் அண்ட் மாலிகுலர் பயாலஜி தென் வந்து வினஸ் பயோ ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் இவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க கொலாபரேட்டிவாக ப்ளஸ் இதுக்கு யார் அப்ரூவ் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா இவர் வந்து கொடுத்துருக்குறாரு ஓகேவா ஸோ இது வந்து ஆன்டிபாடி தெரப்பி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆன்டிபாடிங்கிறது நம்மளுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஓகேவா இது வந்து ஆன்டிஜெனுக்கு அகெயின்ஸ்ட்டாக ஒர்க் ஆகும் ஆன்டிஜன் அப்படிங்கிறது பாக்டீரியா வைரஸ் பங்கி ஓகே நம்மளோட உடம்பை தவிர மற்ற என்ன எக்ஸ்ட்ரா ஃபாரின் பார்ட்டிகுலர் ஜெர்ம்ஸ் வந்தாலும் அது வந்து ஆன்டிஜன் தான் ஓகேவா ஸோ இதை வந்து எப்போ உள்ள ஆன்டிஜன் வருதோ ஸோ நம்ம ஆன்டிபாடி வந்து ப்ரொடியூஸ் ஆக்கி ஆன்டிபாடி ஆன்டிஜனை நியூட்ரலைஸ் பண்ணிடும் கொண்டுரும் ஓகேவா ஸோ இந்த கொரோனா ஆன்டிபாடி அப்படிங்கிறது கொரோனா வைரஸ் ஆன்டிஜன் அப்போ நம்ம போடுறோம்ல கோவிட் கோவிட் நைன்டீன் வேக்சின்ஸ் ஸோ அதுதான் வந்து ஆன்டிபாடிஸ் ஓகேவா இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து வேக்சின் போடுறதுக்கு முன்னாடியே கொரோனா வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வந்து அவங்க சரியாகிட்டாங்கன்னா அவங்களோட பாடியை ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும் சரியா ஸோ அப்படி அந்த அவங்களோட இண்டிவிஜுவல் கிட்டேருந்து நம்ம ஆன்டிபாடி எடுத்து இன்னொருத்தவங்களை க்யூர் பண்ண யூஸ் பண்ணலாம் அந்த மெத்தடுக்கு வந்து கன்வெலசன் பிளாஸ்மா தெரப்பின்னு பேர் ஓகேவா இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம லேபில் வந்து தயாரித்து அதை என்ன பண்ணலான்னா இப்போ அனிமல்ஸ்க்குலாம் கொடுத்து செக் பண்ணிட்டு பார்த்துட்டு அது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்ட்டா ம ஹியூமனுக்கு கொடுக்கலாம் ஓகேவா ஸோ அது வந்து மோனோக்ளோனல் ஆன்டிபாடி தெரப்பி அப்படின்றாங்க ஓகேவா ஸோ இந்த மோனோக்ல ஆன்டிபாடி தெரப்பி வச்சு தான் இப்போ இந்த வேக்சின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா இது வந்து நால்ரெடி சொன்ன மாதிரி கோவிட் நைன்டீன் ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட ஓன் பாடியை ஆண்டிபாடி ப்ரொடியூஸ் அதுக்கு அடுத்து ஒரு ஃபைவ் டு செவன் மந்த்ஸ்க்கு அவங்களோட பாடி வந்து அந்த இன்ஃபெக்ஷனை ஞாபகம் வச்சுக்கிடும் ஓகேவா அப்புறமா இப்போ இந்த வேக்சினேஷன் தயாரிக்கிறதுக்கு முக்கியமான என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா ரீகாமினன் டிஎன்ஏ டெக்னாலஜி ஓகேவா இது வந்து ஆண்டிபாடிஸ் லேபில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஓகே அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஹியூமனுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அனிமலுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் இல்லையா ஸோ நம்மளுக்கு கொடுத்த இந்த ஆன்டிபாடி இருக்குது இந்த ஆன் இந்த ஆன்டிபாடியை எதுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இந்த வின் கோவிட் நைன்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ்க்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ அப்போ ஹார்ஸ் வந்து ஹார்ஸோட பாடி கரெக்டாக ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ண உடனே ஓகே அப்போ வந்து இது மனுஷங்களுக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து இந்த வின் கோவிட் நைன்டீனுடைய வேக்சின்ஸ் பற்றினது இதுக்கு வந்து இவர் டிஜிசிஐ தான் அப்ரூவல் கொடுத்தான்னு சொன்னோம் இல்லையா ஸோ இவரை பற்றி பார்க்கலாம் இவர் வந்து கண்ட்ரோ ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஓகேவா இவர் தான் வந்து சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷனுடைய ஹெட் இவரோட ஹெட் கவார்டர்ஸ் டெல்லியில் இருக்குது இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்கு கீழே வரும் ஓகே இவர் வந்து எந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார்னா ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி அண்ட் ரூல்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இவருடைய ஒர்க் ஓகேவா இவர் என்ன பண்ணுவார்னா இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ளட் இல்லைன்னா ப்ளட் ப்ராடக்ட்ஸ் வருது இல்லை ஐவி ஃப்ளூட் வருது தென் வந்து வேக்சின்ஸ் வருது சீரம் வருதுன்னா அந்த ப்ராடக்ட்ஸ்கெலாம் மெடிக்கல் சம்பந்தமான ப்ராடக்ட்ஸ்லாம் அப்ரூவ் பண்ணி லைசன்ஸ் கொடுப்பாரு ஓகேவா ப்ளஸ் வந்து இப்போ ஒரு கண்ட்ரில டிரக்ஸ் வந்து எவ்ளோ தூரத்துக்கு மேனுஃபேக்சர் பண்ணனும் சேல்ஸ் பண்ணனும் இம்போர்ட் பண்ணனும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸும் இவர் இந்த டிஜிசி தான் செட் பண்ணுவார் ஓகேவா ஓகே இது நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஷியாடிக் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவுடைய க்ரோத்தை டுவெண்டி டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ வந்து எவ்வளோ இருக்குன்னா லெவன் பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபோர் பண்ணியிருக்காங்க ஓகேவா நம்ம பாசில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருப்போம் எயிட் பர்சன்டேஜ் இருப்போம் பட் இப்போ நம்ம வந்து இந்த கம்மிங் இயரில் லெவன் பர்சன்டேஜ் இருப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏஷியா ஏஷியா டெவலப்மெண்ட் பேங்க் பார்த்துக்கலாம் இந்த இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் மணிலாவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து தேர்ட்டி ஃபஸ்ட் தேர்ட்டி ஒன் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் வந்துருப்பாங்க அதில் இந்தியா ஒன்று உண்டா அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்டு ஓகேவா நம்ம வந்து இந்த ஏஷியில் டெவலப்பிங் பேங்குடைய ரீஜனல் அண்ட் ஃபவுண்டிங் மெம்பர் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் தென் வந்து கரண்ட்லி சிக்ஸ்டி எயிட் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அதில் ஃபார்ட்டி நைன் மெம்பர்ஸ் வந்து ஏஷியாவில் ப்ளஸ் வந்து பசிஃபிக் ரீஜனில் இருக்காங்க மிச்சம் நைன்டீன் மெம்பர்ஸ் வந்து அவுட் சைடில் இருக்கிறாங்க இந்த ஏஷியாலையும் இல்லாமல் பசிபிக் ரீ இந்த ஓஷன்லேயும் இல்லாமல் அவ்ஸைடில் இருக்கிறாங்க இதோடய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியாவிலேயும் பசிஃபிக் ரீஜன்லேயும் ப்ராஸ்பரஸான இன்க்ளூசிவான ரெசிலியன்ட்டான ப்ளஸ் சஸ்டைனான ஏஷியா வந்து க்ரியேட் பண்ணணும் பசிபிக் ரீஜன் க்ரியேட் பண்ணணுங்கிறதா எங்களுடைய எய்ம் ஓகேவா ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி இருக்கும்ல பாவர்ட்டிங்கிறது வந்து நம்ம வறுமை ஆனால் அதோடைய ரொம்ப கொடூரமான சுச்சுவேஷன் இருக்கும்ல அதான் எக்ஸ்ட்ரீம் ஓகே ஸோ அதை வந்து நம்ம கம்மி பண்ணணுங்கிறதுக்கான அதுக்கான எஃபர்ட்ஸ் இருக்கிறது இவங்களுடைய அப்ஜெக்டிவ் ஓகேவா ப்ளஸ் வந்து இவங்க வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க லோன்ஸ் கொடுக்குறது தென் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கிராண்ட்ஸ் கொடுக்குறது ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறது இதெல்லாம் இவங்களுடைய ஒர்க் ஓகே தென் இது இவங்களுடைய ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் கவர்னன்ஸ் இருக்காங்க இதுதான் ஹையஸ்ட்டான பாலிசி மேக்கிங் பாடி ஓகேவா இந்த கவர்னன்ஸ் வந்து பாலிசி பாலிசி மேக்கிங் பண்ணுவாங்க ப்ளஸ் வந்து ஒவ்வொரு நேஷன் சொன்னில்லை ஸோ அந்த ஒவ்வொரு நேஷன்லேருந்து ஒவ்வொரு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து இருப்பாங்க ஓகேவா அப்புறமேட்டு இந்த ஏடிபி சாட்டர்னு ஒரு சாட்டர் இருக்கும் இதுதான் இந்த இன்ஸ்டிடியூஷனோடய ஓவரால் பவர் என்ன அப்படிங்கிறத பற்றி கொடுக்கும் ஓகேவா அப்புறம் இவங்க வந்து ஒரு இயருக்கு ஒன் டைம் வந்து மீட் பண்ணிப்பாங்க இந்த யார் இந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் ப்ளஸ் போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ்ன்னு இருக்காங்க இவங்க இதில் வந்து ஒரு டுவெல் எலெக்ட்ட் மெம்பர் ஓகேவா ஸோ இதில் வந்து போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ்லேருந்து ஒரு பன்னெண்டு பேரை எலெக்ட் பண்ணி எடுக்கிறது தான் இந்த போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் இவங்க வந்து ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுவாங்க இந்த ஏடிபியோட ஹெட் குவார்ட்டர்ஸில் ஓகே தென் வந்து மேனேஜ்மெண்ட் டீம்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இவங்க வந்து பேங்க்ஸோட ப்ரெசிடென்ட் வந்து இதை ஹெட் பண்ணுவார் ஓகேவா ப்ளஸ் இதில் வந்து சிக்ஸ் வைஸ் ப்ரெசிடென்ட்ஸ் இருப்பாங்க ஓகேவா இவங்க அது போக மேனேஜிங் டேரக்டர் ஜென்ரல்னு ஒருத்தர் இருப்பார் இவங்களுடைய சூப்பர்வைஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுடைய கோல்ஸ் பார்த்து நம்ம ஒழுங்காக ஆப்ரேட் ஆகிறோமா அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறோமா இல்லை நாலேஜ் டெப்த் நம்மளுக்கு இருக்கா அப்படிங்கிறத பற்றி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க தென் இதோட ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஓகேவா அதாவது டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட்டு டாப்பில் வந்து ஜப்பான் அண்ட் யூஎஸ் இருக்கிறாங்க ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜோட அதுக்கப்புறமேட்டு சைனா இருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜோட தேர்ட் மோஸ்ட் தான் நம்ம ஓகேவா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் அப்புறம் நம்மளுக்கு அடுத்து வந்து ஆஸ்திரேலியா ஓகே தென் வந்து ஏஷியாடிக் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இந்தியாவுக்கு என்ன சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எகனாமிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து அலரேட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு வந்து நிறையா இண்டஸ்ட்ரியல் காம்படிட்டிவ்னஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஜாப்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறாங்க நம்மளுடைய லோ இன்கம் ஸ்டேட்லாம் க்ரோத் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்விரான்மெண்டல் தென்

தௌசண்ட் அண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் பில்லியன் டாலர்ஸ் வந்து மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்கோம் வேர்ல்டு லெவல்லன்றாங்க ஓகே ஸோ இது வந்து நைன்டீன் எயிட்டி லெவலில் கம்பேர் பண்ணும்போது இது வரைக்கும் உள்ளதில் ஹையஸ்டான ஒரு மிலடரி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றாங்க ஓகே இது இன் அதாவது நம்மளுடைய கோவிட் நைன்டீன் பேண்டமிக்கில் கூட நம்ம இவ்வளோ தூரத்துக்கு மிலிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் வேல்டு லெவலில் எல்லோரும் சேர்ந்துங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம்ன்றாரு இந்த ஆத்தர் அப்புறமேட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ரியல் டைம்ஸ் ஓகேவா நம்ம லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டூ பாயிண்ட் சிக்ஸ் வந்து ஹையாகவே நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் மிலிட்டரியில் அப்படின்றாங்க ஓகே அப்புறமா குளோபல் மிலிட்டரி பேடன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம மிலிட்டரியில் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கிறோம் செலவு பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா அதில் டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து ரைஸ் ஆகிருக்குது இந்த லெவல் அப்படின்றாங்க ஓகேவா அதுக்கப்புறமா டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ரைஸ் ஆகி இப்போ பாயிண்ட் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்றாங்க அதில் ஃபைவ் பிகஸ்ட் ஸ்பெண்டிங் இன் மிலிட்ரி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யூஎஸ் சைனா இதுலேயே நம்ம வந்து தேர்டில் இருக்கிறோம் ஓகேவா அப்புறம் நம்மளுக்கு அடுத்து ரஷ்யா யூகே ஓகே தென் வந்து இவங்க இந்த அஞ்சு பேருமே சேர்ந்து வேர்ல்டு லெவலில் எடுத்துகிட்டோன்னா சிக்ஸ்டி டூ பர்சன்டேஜ் வந்து மிலிடரியில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகே அந்த அஞ்சு பேர் மட்டும் எடுத்து பார்க்கும்போதே ஓகே அதுக்கப்புறமேட்டு இந்தியா வந்து தேர்ட் மோஸ்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா நம்மளோட இது வந்து செவன்ட்டி த்ரீ பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வந்து நம்ம டிஃபென்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிடுறோம் ஓகேவா அப்புறமா மிலிடரி எக்ஸ்பெண்டேச்சர் க்ரோத் டுவெண்ட்டி டுவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சொன்னால யூஎஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் கிரோத் ஆயிருக்கிறாங்க சைனா வந்து ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் இந்தியா வந்து டூ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இது ரொம்ப முக்கியம் ஓகே டூ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அப்புறம் வந்து ரஷ்யா வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தென் யூகே வந்து டூ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஓகேவா நம்மளுடைய இந்தியாவுடைய தனி மிலிட்டரி ஸ்பெண்டிங் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஜிடிபியில் டூ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் நம்ம ஸ்பென்ட் பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட்டுடைய ஸ்பெண்டிங் மொத்தமாக பார்த்துட்டோம்னா நைன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஓகேவா இது வந்து ரஷ்யாவை கம்பேர் பண்ணும்போதே அவங்க வந்து நம்மளுக்கு இருக்காங்க இல்லையா ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு முன்னாடி இருக்கும் இல்லையா ஸோ இது வந்து இப்படி சொல்கிறாங்க அப்புறமா நம்ம வந்து பிரிக்ஸ் எடுத்து பார்த்தாலும் அதுலேயும் நம்ம தான் செகண்ட் ஹையஸ்ட் அப்படின்றாங்க ஓகே பிரிக்ங்கிறது வந்து பிரசில் ரஷ்யா இந்தியா சைனா தென் வந்து சவுத் அமெரிக்கா ஸோ நம்மளும் இதில் வந்து செகண்ட் ஹையஸ்டில் இருக்கோம் அப்படின்றாங்க அப்புறமாட்டு மிலிட்டரி எ டுவெண்ட்டி டுவெண்டி எடுத்து பார்த்தோன்னா ஆஃப்ரிக்காவில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது அது ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் யூரோப்பில் வந்து ஃபோர் பாயிண்ட் ஜீரோ பர்சன்டேஜ் அமெரிக்காவில் த்ரீ பாயிண்ட் நைன் பெர்ன்டேஜ் ஏஷியான் ஓஷனிய ஓஷியானங்கிறது வந்து ஆஸ்திரேலியா அதில் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் சில கண்ட்ரீஸில் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குது அதாவது லெவன் கண்ட்ரீஸ் எங்கேலாம் வந்து மிடில் ஈஸ்ட் இருக்கும் மிடில் ஈஸ்ட்டில் உள்ள லெவன் கண்ட்ரீஸ் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்றாங்க ஓகேவா அதுக்கப்புறமா ஓவரால் ரீஜன் எடுத்து பார்க்கும்போது வேர்ல்டு லெவலில் எடுத்து பார்க்கும்போது மிலிட்டரி பேரன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றாங்க அமெரிக்காவில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி இன்கிரீஸ் ஆகுது அது மிலிட்டரியில் தென் ஆஃப்ரிக்கா ஏஷியா ஓஷனியா யூரோப் அங்கே வந்து அவங்களோட ஜிபி லெவல் கம்பேர் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் எயிட் பெர்ன்டேஜ் இன்கிரீஸ் ஆயிருக்கு தென் மிடில் ஈஸ்ட்டில் வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதாவது மிலிட்ரி பேர்டன் வந்து ஆல் ஓவர் த ரீஜன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க ஓகேவா ஓகே இன்னைக்கு நியூஸ் அனாலிசிஸ் அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு நியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ